என்னோட பேரு மேனகா, நான் சென்னையிலேருந்து பேசுறேன், எனக்கு 37 இயர்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கன்சர்ன்ல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சீனியர் கன்சல்டண்டா. அந்த மாதிரி ஒரு சமயத்துல எனக்கு மேரேஜ் ஆகி 2 பேபிஸுமே சி செக்ஷன் டெலிவரி ஆனதுனால எனக்கு சிவியர் பேக் பெயின் அண்ட் லெக் பெயின் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சமயத்துல என்னோட குழந்தைங்களை பாத்துக்க முடியல, ஜாபையும் பாத்துக்க முடியலங்கிறதுனால நான் ஜாபை குவிட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கப்புறமா எப்பயுமே இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் இந்தியன் உமன் மாதிரி கிட்ஸையும் ஃபேமிலியையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல நான் என்னோட ஹெல்த்தை கவனிக்கவே மறந்துட்டேன். ஸோ என்னோட ஹெல்த் எனக்கே தெரியாம டிட்டோரியேட் ஆகிட்டே இருந்தது. டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்கும் போது நான் எனக்கே தெரியாம 95 kgs எக்ஸஸ் வெயிட்டுக்கு போயிட்டேன். ஸோ 95 kgs எக்ஸஸ் வெயிட்டுக்கு போயிட்டா எல்லாமே என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஒபிசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். ஸோ எக்ஸஸ் வெயிட்ல போக போக எனக்கு ஒவ்வொரு இஷ்யூஸா அரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சிவியர் பேக் பெயின் இருந்தது. எப்பயுமே லேடிஸ்க்கு வர்ற மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், என்னோட யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஜாஸ்தியா இருந்தனால எனக்கு சிவியர் ப்ளீடிங் இஷ்யூ இருந்தது. அதோட அசோசியேட்டட் அம்பிலிக்கல் ஹர்னியா இஷ்யூமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல என்னோட கைனக்க கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்னியா ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல என்னோட சின்சியர் ப்ரேயர் மூலியமா எனக்கு என்னோட கோச்சை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. என்னோட கோச் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன்ல என்னை கனெக்ட் பண்ணாங்க. அங்க நிறைய பேரோட டெஸ்டிமோனியல்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண டே 2 எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது. நான் என்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போய் நல்ல ஆக்டிவ்னஸை ஃபீல் பண்ணேன். டே 10 செக் பண்ணி பார்க்கும் போது என்னோட வெயிங் மிஷின்ல 2 kgs லாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகி இந்த ப்ரோக்ராமை நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்ப நான் மோர் தென் 33 kgs என்னோட எக்ஸஸ் வெயிட்டை குறைச்சு என்னோட ஹர்னியா இஷ்யூல இருந்து நான் கம்ப்ளீட்டா வெளியே வந்திருக்கேன். என்னோட இந்த குட் ரிசல்ட்ஸை பார்த்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்ஸ்பயர் ஆகி எல்லாருமே இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடந்தா நம்ம முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு தானே கொடுப்போம். ஸோ என்னோட கிட்ஸுக்கு நான் வந்து இங்க இருக்கிற கிட்ஸ் நியூட்ரிஷனை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி அவங்களோட ஸ்டடீஸ்ல அவங்களோட ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்டும் இந்த ப்ரோக்ராம வந்து ஐடியல் வெயிட்ல இருந்தாலும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னொரு பர்சனை நான் சொல்லியே ஆகணும், என்னோட மாமியார். அவங்க ஒரு சிவியர் டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ அவங்களும் இந்த ப்ரோக்ராம ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இங்க இருக்க சாலட்ஸ் எல்லாம் போட்டு கால்சியம் ஜாயின்ட் சப்போர்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்களோட நீ பெயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆகி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுதான் எங்களோட ஃபேமிலி ரிசல்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே என்னோட ஃபேமிலி ரிசல்ட்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு ஃபேமிலிக்கு கிடைச்சதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் செஷன்ல நாங்க ஃபேமிலியோட கனெக்டடா இருந்து சார் சொல்லி கொடுற எல்லா எஜுகேஷனையும் ஒவ்வொரு நாளும் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த எஜுகேஷன் செஷனை ஏற்படுத்தி கொடுத்த சபாபதி முத்துக்குமார் சருக்கு நான் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னோட கோச் ஷபான் அன்சாரி மேம்க்கும் நான் தேங்க் பண்றேன். என்னோட சீனியர் கோச்சஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன். இப்ப நம்ம யாரை இந்த செஷனுக்கு வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எஜுகேஷன் செஷனை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற செஷன் லீடர், இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் ட்ரெய்னர், 17 இயர்ஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் மோஸ்ட் வெல்னஸ் கோச் சபாபதி முத்துக்குமார் சார், ஆன் டு தி ஸ்கிரீன் ப்ளீஸ். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். அவங்க எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.